ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காணொலியில நான் படிச்ச ஒரு குட்டி கதையை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த கதையில வர மனுஷன் தன்னை ஒரு புழுவாகவும், தான் வெளியில போனா கோழி என்ன கொத்தி சாப்பிட்டுடுன்ற ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கான். இத பார்த்த எல்லா மனுஷங்களும் அவனுக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாங்க, ஆனாலும் அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அதனால எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து ஒரு உளவியல் மருத்துவரிடம் கூட்டிட்டு போறாங்க. அந்த மருத்துவர் பல முறை கவுன்சிலிங் கொடுத்து அந்த மனுஷனோட மனசுல ஆழமா வந்து பதிய வைக்கிறாரு, நீ வந்து புழுவெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நான் மனுஷன்தான் அப்படின்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்த மனுஷன் திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறான், வெளியில போக மாட்டான். இத பார்த்த அவன் எல்லாரும் வந்து திரும்பவும் கேக்குறாங்க, நீ தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னியே, அப்புறம் எதுக்கு திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற, எல்லா மனுஷங்களை போல வெளியில வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த மனுஷன் சொன்ன பதில், நான் வந்து புழு இல்லன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா என்னை கொத்தி சாப்பிடணும்னு நினைச்சா அந்த கோழிக்கு தெரியாது இல்லையா அப்படின்னு சொல்றான். இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத பத்தின தெளிவு முழுமையா இல்லைன்னா அதுவும் ஒரு பிரச்சனை தான் அப்படின்றது இந்த கதை மூலமா நமக்கு தெரியுது. இந்த கதையை முழுமையா கேட்ட எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த கதை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.